இதில் வர கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீஜென்ரேஷன் பண்ணும்போது தான் அவங்க வந்து இது மேனுவல் டைப்பு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி மேனுவலாக இருந்தாலும் சரி அவங்க ரீஜென்ரேஷன் பண்ணும்போது தான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற நேரம் அவங்க இதை டச் பண்ண போகிறதே கிடையாது. ரீஜென்ரேஷன் பண்ணும்போது ஒரு சில வால்வ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிரதர் இதோட யூசரோட மெயின்டெனன்ஸு சர்வீஸு இதெல்லாம் எப்படி பிரதர் இருக்கும்? இது ஆக்சுவலாக சர்வீஸுன்றது வந்து ரீஜென்ரேஷன் தான். எந்தெந்த கெப்பாசிட்டிஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டுக்கு செட் ஆகும்? இல்லை, இது கெப்பாசிட்டி வந்து இப்போ ஒரு வீடுக்குன்னு பார்க்கும்போது நம்ம 100 லிட்டர் போதுமானது. இப்போ ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலான வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் இந்த ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணி வரக்கூடிய வாட்டருக்கும் என்ன பிரதர் டிஃப்ரெண்ட் இருக்குது? சில நார்மல் போர் வாட்டர்ன்றது வந்து நம்ம ஆக்சுவலாக போர் யூஸ் பண்ணி டைரெக்டாக ஒவ்வொரு டேங்க்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த கமர்ஷியல் ஆரோ சிஸ்டம் பற்றின முழு வீடியோ வந்து போட்டிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பிரதர் பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் சாஃப்னர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஓகே பிரதர், புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளோட வியூவர்ஸுக்கு உங்களோட நேமு, நம்ம கம்பெனி நேமு, நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிடுங்க பிரதர். என்னுடைய பேர் வந்து மனோஜ்குமார், என் கம்பெனி நேம் வந்து லியா அக்வா, மதுரையில் பராசக்தி நகர் ஏரியாவில் வந்து கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே பிரதர், இந்த வாட்டர் சாஃப்னரோட பயன்பாடு என்ன பிரதர்? எதுக்காக இந்த வாட்டர் சாஃப்னர்? ஆக்சுவலாக பொதுவாக வாட்டர் சாஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஆர்ஓன்றது வந்து நீங்கள் ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலாம் அந்த வாட்டரை. வாட்டர் சாஃப்ட்னர் வந்து நம்ம ட்ரிங்க் பண்ண முடியாது, பட் தண்ணியில் இருக்கக்கூடிய அடர்த்தின்ற ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். பிரதர் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நார்மலான வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வாட்டருக்கும் இந்த வாட்டர் சாஃப்ட்னர்லேருந்து வரக்கூடிய வாட்டருக்கும் என்ன பிரதர் டிஃப்ரெண்ட் இருக்குது? இல்லை, நம்ம வந்து ஆக்சுவலாக நார்மல் போர் வாட்டர் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் இன்னும் இது இந்த வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுற மூலிமா என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம நார்மல் போர் வாட்டரில் அடர்த்தின்ற ஒரு விஷயம் இருக்கும், அதாவது ஹார்ட்னஸ்னு சொல்லுவோம். அது எப்படி எக்ஸாம்பிளாக சொல்கிறதுன்னா, உங்கள் டேப் லைன்லலாம் ஒயிட் ஒயிட்டாக ஃபார்ம் ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு டேப் லைன் வந்து உங்களுக்கு பிளாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிளாக்ஸ் ஆகிறதுனா என்ன வேணால், உங்கள் மிஷினரி இருக்கு இல்லையா, ஆர்ஓ மிஷின்ஸ், வாஷிங் மிஷின்ஸு, ஷவரு, வாட்டர் ஹீட்ரு, ஸோ இந்த மாதிரி டாய்லெட்ஸ், பைப் லைன்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெயின்டெயின் அந்த பிளாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வராமல் இந்த சாஃப்ட்னர் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அந்த பிளாக்ஸை தனியாக அந்த ஹார்ட்னஸை எடுத்து நம்ம தனியாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது வந்து நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல தண்ணியில் குளிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அந்த அரிக்கிற பிரச்சனை அந்த மாதிரி இருக்காது. ஸோ உப்பு தண்ணியில் குளிக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேர்லெஸ் ஆகிறது, மற்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் மூலிமா நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மற்ற பாத் யூஸிங்கில் மற்றது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் லாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து வராது, உடம்பு ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதே மாதிரி தண்ணி வந்து கம்மியாக செலவாகும். அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக போர் வாட்டரில் காட்டிலும் சாஃப்ட்னர் வாட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா சோப்பு நுரை வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாட்டர். ஸோ அது வந்து ஏன்னா அந்த அடர்த்தி தான் நமக்கு வந்து அந்த உடம்புல இந்த ப்ராப்ளம்லாம் ஏற்படுறது. ஸோ அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கவங்க, இந்த தோல் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து வாட்டர் சாஃப்ட்னர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளே நிறையா இடத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்தவங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து வாட்டர் சாஃப்ட்னரில் குளிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அது. பிரதர் இந்த சைட்டில் போட்டிருக்கேன் இந்த வாட்டர் சாஃப்ட்னரோட டீட்டெயில்ஸு, அப்புறம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத தெளிவாக சொல்லிடுங்க பிரதர். இந்த சைட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க வாட்டர் சாஃப்ட்னர் வந்து 100 லிட்டர் வாட்டர் சாஃப்ட்னர். 100 லிட்டர்னா நாங்கள் ரெசினை வந்து ரெசின்னு சொல்லுவோம், இதில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். ஸோ அந்த ரெசின் வந்து ஒரு மூடை வந்து நமக்கு 50 லிட்டர் இருக்கும். ஆவரேஜாக ஒரு வீட்டுக்கு ஹோம் யூசேஜுக்கு வந்து 100 லிட்டர் நம்ம வந்து ரெசின் யூஸ் பண்ணுறோம். இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறோம். இதோட பைப் லைன் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து போரில் இன்புட் வால்வு. ஸோ இதில் நம்ம வந்து கட் பண்ணி இதில் அசுட் ஃபில்டரில் ட்ராவல் ஆகி இன்புட் அண்ட் அவுட்புட்டு அதே பைப்லைனில் ஜாயின்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பிஃபோர் வாட்டர் ஆஃப்டர் வாட்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் வந்து இங்கே ஒரு பைபாஸ் வால்வு கொடுத்துருக்கோம் பாருங்கள், இங்கே வந்து அவுட்புட் வால்வு, இங்கே இன்புட் வால்வு கொடுத்துருக்கோம். இது வந்து ரீஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு சக்கிங் வால்வு. ஸோ இந்த இன்புட் வால்வு அவுட்புட் வால்வு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கஸ்டமர் சைட்லேருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் பைபாஸ் வால்வ் யூஸ் பண்ணி அந்த டைத்துக்கு வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து இந்த சக்கிங் ஹோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து 10,000 லிட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் வந்து நம்ம உப்பை கரைச்சிட்டு அதை நான் உங்கள் ப்ரொடக்ஷன் பொறுத்து நாங்கள் எவ்வளோன்றத சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சால்ட்டை சக் பண்ணிட்டு உள்ளே நம்ம விட்டுற வேண்டியது. உள்ளே போட்டுட்டு இங்கே சர்வீஸ்ன்ற பொசிஷன் இருக்குது பாருங்கள், சர்வீஸ் போஸ்ட்ன்றது வந்து நார்மலாக இருக்க வேண்டியது. ஸோ ரீஜென்ரேஷன் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த வந்து வால்வ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. ஓப்பன் பண்ணிவிட்டு போரை ஆஃப் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா பைபாஸ் வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரீஜென்ரேஷன் மோடில் வச்சிடணும். ரீஜென்ரேஷன் மோடில் வச்சுட்டு பைபாஸ் வால்வை மெது மெதுவாக க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா
உங்களுக்கு சக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டேங்கில் இருக்க வாட்டரை சக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். சக்கிங் பண்ண முடித்ததுக்கப்புறம் சக்கிங் பண்ணும்போதே உங்களுக்கு கால்சியம் மெக்னீஷியம் வந்து வெளியில் போயிடும். ஸோ உள்ளே வந்து சால்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சால்ட்டை சக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒன்று போ ஆஃப் பண்ணணும், இல்லைனா பைபாஸ் வால்வை ஆன் பண்ணிவிட்டு ரின்ஸ் பொசனில் வச்சிடணும், தேர்ட் பொசனில். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா சக்கிங் பண்ண சால்ட்டுமே உங்களுக்கு வெளியில் போயிடும். அப்போ அந்த ரெசின் வந்து மறுபடியும் சார்ஜ் ஆயிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து பைபாஸ் வால்வை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை போரை ஆஃப் பண்ணிவிட்டு பொசன் வந்து ஃபில்ட்ரில் வச்சிடணும், சர்வீஸ் இல்லை ஃபில்ட்ரு, அவ்வளோதான். இவ்வளோ தான் அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த வால்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது. மறுபடியும் நீங்கள் அந்த 10,000 லிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரதர், இதோட யூசரோட மெயின்டெனன்ஸு சர்வீஸு இதெல்லாம் எப்படி பிரதர் இருக்கும்? இது ஆக்சுவலாக சர்வீஸுன்றது வந்து ரீஜென்ரேஷன் தான். இப்போது ஒவ்வொரு வீட்டுக்குரிய ஹார்ட்னஸ் பொறுத்து அவங்களுக்கு வந்து இத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி பாஸ் ஆனதுக்கப்புறம், அவங்க இத்தனை லிட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம், ஒரு ஆவரேஜாக ஒரு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி யூஸ் இருக்குது, 10,000 லிட்டர் இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த 10,000 லிட்டர் அவங்க எடுத்ததுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் பண்ணணும். ஸோ ரீஜென்ரேஷன் பண்ணிங்கன்னா மறுபடியும் உள்ளே இருக்கிற அந்த அப்சர்வ் பண்ணி வச்ச கால்சியம் மெக்னீஸ் வந்து உங்களுக்கு வெளியில் போயிடும், அகைன் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணி பண்ணி ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரீஜென்ரேஷன் தான் இதுக்கு முக்கியமான ஒரு மெயின்டெனன்ஸ். ஓகே பிரதர், இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால இந்த ஒரு 10,000 லிட்டர் வந்து மேக்ஸிமமாக எவ்வளோ நாட்களில் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க? இப்போ வந்து ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னா பெர் டே வந்து அவங்க ஒரு 2,000 லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை 1,000 லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 1 வீக்ஸில் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குன்னே மீட்டர் இருக்குது, அதாவது நம்ம வண்டியில் வந்து கிலோமீட்டர் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி வந்து லிட்டர்ஸில் எத்தனை லிட்டர் பாஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு மீட்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி இவங்க 10,000 லிட்டர் ஒரே நாள் எடுத்தாலும் சரி, இல்லை 1 மந்தில் எடுத்தாலும் சரி, அக்ராசிங் லிட்டர்ஸ் தான் வந்து இங்கே வந்து ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி. அவங்க வந்து ரீஜென்ரேஷன் பண்ணுறது வந்து அந்த லிட்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் ரீஜென்ரேஷன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுறது எப்படி பிரதர், அதோட மெத்தடிங்க? அது ரீஜென்ரேஷன்றது வந்து இப்போ வந்து நம்ம அந்த கால்சியம் மெக்னீஷியம்ன்றது வந்து என்ஏசிஎல், இப்போ நம்ம வீட்டிலலாம் ஃபார்ம் ஆகிறது உப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது உப்பு கிடையாது, அடர்த்தி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ உப்பு வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பேரை வந்து டேமேஜ் பண்ணாது, உப்பு வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகி போயிடும். ஸோ கால்சியம் மெக்னீஷியம் தான் உங்களுக்கு வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ என்ஏசிஎல் இருக்கும்போது உங்களுக்கு கால்சியம் மெக்னீஷியம் இருக்காது, கால்சியம் மெக்னீசியம் இருக்கும்போது என்ஏசிஎல் இருக்காது. ஸோ என்ஏசிஎலை வச்சு நம்ம கால்சியம் மெக்னீசியத்தை வெளியெடுக்கிறோம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட், அதான் அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்னு சொல்கிறோம். நீங்கள் எத்தனை ஒரு 100 லிட்டர் வாட்டர் சாஃப்னர் போடுறீங்க, உங்களுடைய ஹார்ட்னஸ் பொறுத்து நாங்கள் சொல்லுவோம் எவ்வளோ லிட்டர் நீங்கள் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம், அதுக்குன்னு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் சொல்லுவோம், சார் நீங்கள் எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அத்தனை லிட்டர் இப்போ 10,000 லிட்டர் அக்ராஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிக்கணும். ரீஜென்ரேஷன் பண்ணாங்கன்னா அது வரைக்கும் அந்த சாஃப்னிங் வாட்டர் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். 10,000 லிட்டர் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நார்மல் போர் வாட்டர் அவங்களுக்கு போக ஆரம்பிச்சோம், அதுக்கு தான் இங்கே நாங்கள் 2 டேப் கொடுத்துருக்கோம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் வாட்டர் அவங்க ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்தே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, ஸோ நார்மல் போர் வாட்டரே நமக்கு வருதுன்றது அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சாஃப்னர் வாட்டருக்கும் நார்மல் வாட்டருக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். இன்னும் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ரீஜென்ரேஷன் சொல்கிறீங்களா, அது வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்களா இல்லை கஸ்டமர் சைட்லேருந்தே பண்ணுவோம்? இது கஸ்டமரே பண்ணிடுவாங்க, அதாவது கஸ்டமர் தான் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம், அதுக்குரிய ப்ராப்பர் வந்து ப்ராசஸ் எப்படின்றத நாங்கள் சொல்லிடுவோம். சால்ட்டை வந்து சக் பண்ணி கால்சியம் மிஷினை வெளியெடுக்கணும் இத்தனை லிட்டர் கெப்பாசிட்டிக்கு அப்புறம், இதுதான் வந்து மெயின். இதில் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக், அதாவது மேனுவல்னு சொல்கிறோம், இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அவங்க சால்ட்டு மட்டும் இப்போ உள்ளே ஸ்டோர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அது ரீஜென்ரேஷன் பண்ணிடும். ஸோ அந்த மெத்தடும் இருக்குது, அந்த மெத்தட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமா? ஆமாம், இதை காட்டில் அது ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஓகே, இது வந்து இவங்க மேனுவல் டைப்புக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு தெரியும் எது பிரதர் பெஸ்ட்டு, மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக? ரெண்டுமே இப்போ சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து விரும்ப மாட்டாங்க, மேனுவல் தான் வேணும்பாங்க. ஏன்னா மேனுவல்னால் நம்ம ரொம்ப நேரம் ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ரீஜென்ரேஷன் பண்ண நம்ம தவறிட்டோம், இப்போ ஆட்டோமேட்டிக்கில் வந்து சால்ட்டு வந்து நம்ம கொட்டிட்டோம், வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா நாங்கள் மறுபடியும் வர மாதிரி இருக்கும். இதே மேனுவல்னு வாங்கினா அவங்களே வந்து ரீஜென்ரேஷன் பண்ணிக்குவாங்க, எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இப்போ 10,000 லிட்டருக்கு வந்து 10 கிலோ என்ஏசிஎல்னு இருக்குது, 10 kgன்னு இருக்குது. ஸோ 16 kg அவங்க வந்து கொஞ்சம் ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாறுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ஏசிஎல் வச்சு அவங்க ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேனுவல் டைப் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே பிரதர், இப்போ இதில் ஃபில்டர் அப்படின்றது ஆர்ஓ சிஸ்டத்தில் கண்டிப்பாக இருக்கும், இந்த வாட்டர் சாஃப்ட்னர்லேயே அப்படி இருக்கா ப்ரோ? ஆமாம், இப்போ வந்து ஃபில்டர்ன்றது வந்து உங்களுக்கு போர்லேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு எடுக்கிறதுக்கு தான். ஸோ டஸ்ட்டு எடுக்கிறதுக்கு இப்போது நம்ம அசூட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, நார்மல் 20 இன்ச் மைக்ரான் ஃபில்டர்னு இருக்குது, ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர் என்ன? இது வந்து அசூட் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பர்பஸ்னால் என்ன பிறகு, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ரெண்டுமே வந்து சாண்டு, மைக்ரான் லெவலில் இருக்கிற சாண்டு டஸ்ட்டு எடுக்கிறதுக்கு தான். இங்கே ஏன் அசூட் ஃபில்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இவங்க வந்து ஓவரால் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வாட்டர் வருது. ஓகே, அதனால் வந்து இவங்களுக்கு சாண்ட் அவ்வளோவாக இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அசூட் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே டைரக்ட் போர் வாட்டரு, இது இண்டிவிஜுவல் போர் கிடையாது. ஸோ காமனாக எல்லா வீட்டுக்குமே போர் வர, இவங்க சம்பளம் ஒரு
சம்பளை ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து தான் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களே அங்கே வந்து அந்த சாண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வாட்டர் மட்டும் தான் வருது. ஸோ அதனால் அசுட் ஃபில்டரே உங்களுக்கு போதுமானது. இப்போ ஒரு சில ஃபில்டரால் நம்மளால் சேஞ்ச் தான் பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபில்டர் வந்து நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அசுட் ஃபில்டரை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதை கலட்டி அந்த சாண்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அதை நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் அசுட் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை சர்வீஸ் அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டியது? ஒரு வருஷம்னா இல்லை, ரீஜென்ரேஷன் தான் இதில் வந்து மஸ்ட். ஓகே, ஆமாம், ரீஜென்ரேஷன் பண்ண நீங்கள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்வீஸ் அந்த மாதிரி ரீஜென்ரேஷன் ரீஜென்ரேஷன் தான். அந்த ரெஷின் ரா மெட்டீரியல் வந்து கால்சியம் இனேஸை அப்சர்வ் பண்ணும், அதை வெளியே எடுக்கணும்னா என்எஸ்சியில் வச்சு தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். அதுக்கு பர்டிகுலர் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பண்ணி நம்ம வெளியே எடுத்து மகை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இபி அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி பிரதர்? இது வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு டைப் இருக்குது. இப்போ 1 HP 1 HP-க்குள்ளே இருக்குது அப்படின்னா டேரக்ட் போர் வாட்டர்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி, இபி எதுவுமே தேவையில்லை. ஆமாம், போர் வாட்டர்லேயே நம்ம வந்து இதில் இன்புட் அவுட்புட் கொடுத்து மறுபடியும் அதே லைன்லேயே நம்ம சேர்கிற மாதிரி கொடுத்துருவோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து பிஃபோர் ஆஃப்டர் வாட்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டேப் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மைக்ரான் ஃபில்டர்ஸும் கொடுத்துருவோம். சாண்டு வருதுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூனிட்குள்ளே போகிற மாதிரி கொடுத்துருவோம். சப்போஸ் வந்து HP கூட இருக்குது, நிறையா போர் ப்ரெஷர் கூட இருக்குது அப்படின்னா அதுனா எங்கே யூஸ் பண்ணுவாங்க? அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அப்படி இருக்குன்னா இவங்க வீட்டில் அப்படி தான் இருக்குது அப்படின்றப்போ மேலே வந்து 2 டேங்க் வச்சுருவோம். அதாவது நார்மல் போர் வாட்டர் ஒரு டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுலேருந்து 1.5 HP மோட்டர் வச்சு இன்னொரு டேங்க்கில் சாஃப்டிங் வாட்டர் விழுகிற மாதிரி வச்சுருவோம். ஸோ அந்த சாஃப்டிங் வாட்டர் டெலிவரி ஆல் டெலிவரி போகிற மாதிரி கொடுத்துருவோம். போர் வாட்டர் மட்டும் ஒரு செப்பரேட்டாக ஒரு டேங்க்கில் விழுகிற மாதிரி பண்ணி அதை நம்ம ரா வாட்டர் டேங்க் மாதிரி வச்சு 1.5 HP கொடுத்துக்குவோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல 1.5 HP வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெருசாக இபி பில் வராது, பெருசாலாம் ஒன்றும் வராது, டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரெஷர் கூட இருக்குது அப்படின்றப்ப நம்ம 1.5 HP பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸில் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, வேறு இந்த ஒரு வாட்டர் சாஃப்னரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா டீல் பண்ணியிருப்பீங்க, நிறையா கஸ்டமர்ஸை பார்த்துருப்பீங்க, அவங்க சைட்லேருந்து வந்த கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பிரதர்? இதில் வர கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீஜென்ரேஷன் பண்ணும்போது தான் அவங்க வந்து இது மேனுவல் டைப்பு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி மேனுவலாக இருந்தாலும் சரி அவங்க ரீஜென்ரேஷன் பண்ணும்போது தான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற நேரம் அவங்க இதை டச் பண்ண போகிறதே கிடையாது. ரீஜென்ரேஷன் பண்ணும்போது ஒரு சில வால்வ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அங்கே சக்கிங் ஹோஸ் வந்துடும். ஓகே, அந்த சால்ட் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். ஸோ நம்ம சொல்கிற கெப்பாசிட்டிக்கு அவங்க சால்ட் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே போகுதான்னு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயம் வரும், அந்த டியூப் வந்து மடங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹோஸ் வந்து நாங்கள் பார்ப்போம். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்து அது வந்து நல்லா திக்னஸ்ஸான ஹோஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து வால்வ் வந்து மாற்றி வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக நிறையா நடக்குது. அதனால் என்ன ஆகுனா ஏதாவது ஒரு பக்கம் வந்து வாட்டர் டெலிவரி ஆகிட்டுருக்கணும். இவங்க வந்து யாராவது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் டெவலப் ஆகிடும் இந்த மல்டிபிள் வால்வில். அப்படி ஆகும்போது லீக்கேஜஸ் வரும், மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட் வராது. அதை மீறி பெரிய கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன்ஸில் வந்து இந்த மைக்ரான் ஃபில்டர்ஸ் வந்து அவங்க வாஷ் பண்ணலை, அவங்க வந்து அப்படியே விட்டுட்டாங்க, ரீஜென்ரேஷன் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மைக்ரான் ஃபில்டர் பிளாக் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆயிரும் வாட்டர். அப்போ என்ன பண்ணாது அவ்வளோவா ஃபில்டரில் ப்ரெஷர் டெவலப் ஆகும். ஸோ அதனால் ஃபில்டர்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நம்ம டீ பேக் தான் நம்ம வந்து மஸ்ட்டு வந்து போடுவோம். டீ இங்கே வந்து நம்ம சம்பிலேருந்து வர்றனால அசுட் ஃபில்டர் போட்டிருக்கோம். இதில் டீ பேக் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய சாண்டு மைக்ரான் லெவலில் இருக்க சாண்டு வந்து அதில் பிளாக் ஆயிரும். ஸோ வாட்டர் உள்ளே போகும்போது ஆஃப்டர் டெலிவரி ஆகாது. அந்த டீ பேக்கை வந்து நம்ம வாஷ் பண்ணணும், ப்ராப்பராக வாஷ் பண்ணி நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா அப்போயே நமக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ டஸ்ட்டு வருது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். மேனுவலாக யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த வால்வ் மாத்திரில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க, பட் பழகிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு டேங்க் இல்லாதனால ரீஜென்ரேஷனுக்குனே நாங்கள் தனியாக ஒரு டேங்க் வச்சுருக்கோம். ஓகே ஓகே, சக் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக இது சக் பண்ணுறதுக்குன்னு ஒரு போர் இது தேவையில்லை, போர் வாட்டரே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு மோட்டர்லாம் அவசியம் இல்லை. சக்கிங்குமே நீங்கள் அந்த போர் வாட்டர் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் மல்டிபிள் வால்வ் மாத்திரை தான். இன்னொன்று மேனுவலாக அவங்க யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் வால்வ் மாற்றும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பைபாஸ் வால்வு கொடுத்துருவோம். ஓகே, ஆக்சுவலாக இன்புட்டு அவுட்புட்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு வால்வ் இருக்கும், சென்டர்லேயும் ஒரு வால்வ் இருக்கும். ஒரு பைப் லைனில் நம்ம லைன் எடுக்கிறோம், அதுலேருந்து இன்புட்டை அவுட்புட் எடுத்து மறுபடியும் அதே பைப் லைன்லேயே சேர்த்துறோம். அந்த இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கும் ஒரு பால் வால்வ் கொடுத்துருவோம், சென்ட்ரலில் ஒரு பால் வால்வ் கொடுத்துருவோம். ஸோ அந்த பால் வால்வ் எதுக்குன்னா பைபாஸ் வால் வால்வ். சப்போஸ் இதில் எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகுது அந்த மாதிரி ஆகுதுனாலுமே அவங்க இன் அண்ட் அவுட் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் வால்வை வந்து அவங்க ஆன் பண்ணிக்கலாம். அந்த டைத்தில் வந்து வாட்ரு கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது, அவங்களுக்கு சோர்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாதுக்காக அது கொடுக்குறோம். ஆமாம், அவங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நடக்கலாம் ஏதாவது மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுக்காக வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் பாதிப்பு வராது, அதுக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்து கொடுத்துருவோம், அது நடக்கும். அதே மாதிரி ரீஜென்ரேஷன் பண்ணும்போது இந்த வால்வ் வந்து பொசன் மாத்திர மாதிரி இருக்கும்,
ஆட்டோமேட்டிக் பேனலில் அதுவாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இந்த டயத்தில் வந்து வால்வ் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாற்றும் போது ஒன்று போரை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வால்வை சேஞ்ச் பண்ணணும். இவங்க வந்து போர் ப்ராசஸில் இருக்கும்போதே மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது ப்ரெஷர் டெவலப் ஆகி லீக்கேஜஸ் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். அவங்க போர் ஆன் பண்ணிட்டு மாத்தாம இருக்கிறது அந்த பைபாஸ் வால்வ் ஓபன் பண்ணாலுமே பிரஷர் வந்து உள்ள போக ஆரம்பிச்சு. ஸோ பிரஷர் ஃப்ரீ ஆயிருச்சுன்னா நீங்க மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்களே சொல்லி செட் பண்ணிடுவோம் எப்படி பண்ணணும் அப்படின்றது. இல்லை மஸ்ட்டு வாட்டர் சாஃப்ட்னர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒன்று வருது அப்படின்னா, இது எதுக்காக மஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வீட்டிலுடைய யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட மெயின்டெனன்ஸ்க்காக தான். இப்போ நார்மலாக நீங்கள் போர் வாட்டரை யூஸ் பண்ணிட்டு சாஃப்னர் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் சம்மந்தமாக யூஸ் பண்ணுற ஹீட்டரு வாட்டர் ட்ராவல் ஆகுது, ஆர்ஓ மிஷின் வாட்டர் ட்ராவல் ஆகுது, வாஷிங் மிஷின் வாட்டர் ட்ராவல் ஆகுது, ஷவர் பைப்லைன்ஸு டாய்லெட்ஸ் இங்கே எல்லாமே வாட்டர் ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே எல்லாமே பிளாக்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து வரக்கூடாது அப்படின்றக்காக தான் சாஃப்னர் யூஸ் பண்ணுறோம். இது போக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கன்சீல்டு பைப் பண்ணியிருப்பாங்க சில வீட்டில். இப்போ ப்ளம்பிங்ஸ் வந்து வெளியில் இருக்கும், வெளியில் இருக்கிற பைப் லைன் வந்து நம்ம இங்கே பிளாக் ஆகிருக்குன்னா நம்ம அறுத்து மாட்டிடுவோம். இதே கன்சீல்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம அதை உடச்சி அதுக்கப்புறம் அந்த பைப்பை நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சில பேர் வந்து எஸ்எஸ் எம்எஸ்லாம் வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருப்பாங்க, பால் வால்வ்ஸில் என்ஆர்விலாம் வந்து கன்சீல்டாக யூஸ் பண்ணியே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சீல்டு பண்ணும்போது தான் இதோட யூஸ் வந்து நமக்கு புரியும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செவர் உடச்சி நம்ம வேலை பார்க்க முடியாது. ஸோ சாஃப்னர் யூஸ் பண்ணோன்னா அது பிளாக்ஸ் ஆகிறது அவாய்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாங்கள் செவர் உடச்சிலாம் அதை மாற்றியிருக்கோம். அதுக்கப்புறம் வாட்டர் சாஃப்னர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பிரதர், இந்த வாட்டர் சாஃப்னரோட சர்வீஸ் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் என்ன பிரதர் இருக்குது? இந்த சர்வீஸ் சார்ஜ் மஸ்ட்டு அவ்வளோவா எதுவும் வராது. அவங்க மைக்ரான் ஃபில்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த டீ பேக் மட்டும் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஒரு நிறையா அவங்களுக்கு டஸ்ட்டு பிடிக்குதுன்னா அந்த மைக்ரான் டீ பேக் மட்டும் மாற்றுற மாதிரி வரும். மற்றபடி சால்ட்டு தான் அவங்களுக்கு வந்து காஸ்ட்டாக வரும். கல் உப்பு பாக்கெட் தான், நார்மல் கல் உப்பு பாக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 கிலோ உப்பு 16 கிலோ உப்பு அவ்வளோதான் வரும். அதான் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ். அதுவுமே ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், 1 இயரில் வாரண்டி கார்டு வரும். பட் சால்ட்டு மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 வாட்டி வந்து அவங்க டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா 2 வாட்டி கூட வந்து நம்ம எப்படி ரீஜென்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ சால்ட்டும் அந்த மைக்ரான் ஃபில்டர்ஸ் தான். அசூட் ஃபில்டர் போட்டிருந்தாங்கன்னா அந்த காஸ்ட்டுமே வராது. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்போ வாரண்டி கேரண்டின்றது 1 இயர் மென்ஷன் பண்ணுறேன், 1 இயர் நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஓகே. பிறகு இந்த வாட்டர் சாஃப்னரில் என்னென்ன மாதிரியான கெப்பாசிட்டிஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? இல்லை பொதுவாக இதில் வந்து 100 லிட்டர் மினிமம் வாட்டர் சாஃப்ட்ன்றது, 100 லிட்டர், 150 லிட்டர், 300 லிட்டர், 500 லிட்டர்னு சொல்லி கெப்பாசிட்டிஸ் இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்து 100 லிட்டர் போதும். ஏன் அப்படின்னா, அதாவது ப்ரொடக்ஷன் லிட்டர் பொறுத்து தான் கெப்பாசிட்டி. இப்போ ஆவரேஜாக நான் சொல்கிறேன், ஆனால் அவங்களோட ஹார்ட்னஸ் பொறுத்து குறையும் கூடும். இருந்தாலும் ஆவரேஜாக எப்படின்னா, இப்போ 100 லிட்டர் வாட்டர் சாஃப்ட்ன்றது வந்து 10,000 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 150 லிட்டர் வாட்டர் சாஃப்ட்ன்றது 15,000 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 300னா 30,000 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 500 லிட்டர்னா ஒரு 40 to 50,000 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வாட்ரு நார்மல் ஹார்ட்னஸில் இருந்தால். ஸோ அதுக்குரிய ப்ரொடக்ஷன் ஃபார்முலா பொறுத்து நாங்கள் வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவோம். வீடுகளுக்கு 100 லிட்டரே போதுமானது. சில பேர் வந்து ரீஜென்ரேஷன் வந்து எனக்கு 100 லிட்டரே 10,000 லிட்டர் சொல்கிறேன் நான், இப்போ உடனே என்னால் பண்ண முடியாது, டேஸ் கூட ஆகும், நான் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னா அவங்க வந்து கெப்பாசிட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ 300 லிட்டரோ 500 லிட்டரோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன் பொறுத்து தான் இது பண்ணுறாங்க. வேற பொதுவாக நீங்கள் வந்து இந்த வாட்டர் சாஃப்னரில் நிறையா கெப்பாசிட்டி சொன்னீங்க, எந்தெந்த ஃபீல்டில் வந்து இந்த வாட்டர் சாஃப்னரை யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த கெப்பாசிட்டிஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டுக்கு செட் ஆகும்? இல்லை இது கெப்பாசிட்டி வந்து இப்போ ஒரு வீடுக்குன்னு பார்க்கும்போது நம்ம 100 லிட்டர் போதுமானது. இப்போ ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கெப்பாசிட்டி கூட இருக்கும், ஏன்னா இப்போ அவங்க அடிக்கடி ரீஜென்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே. அதனால் அவங்களுக்கு வந்து லார்ஜ் கெப்பாசிட்டி போடுவோம். இப்போ 500 லிட்டர் சாஃப்னர், 300 லிட்டர்னு அவங்க அந்த மாதிரி போடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து லார்ஜ் கெப்பாசிட்டி தேவைப்படும். ஏன்னா அவங்க மிஷினரி வந்து இப்போ வாட்டர் கூலருக்கு ஹீட்டருக்குலாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் வாட்டர். ஸோ அவங்க மிஷினரியில் ட்ராவல் ஆகும். ஸோ ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, டைம் மிஷின் வச்சுருக்கவங்க, மற்ற நான்வன் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் கண்டிப்பாக நீடு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த வாட்டரை ட்ராவல் பண்ண வச்சு தான் அவங்க மிஷினரியில் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொண்டு வர்றதுக்கு, அவங்களோட ப்ராடக்டை வந்து கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த வாட்டரை வந்து அவங்க மிஷினரியில் ட்ராவல் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ வாட்டர் சாஃப்ட்னர் யூனிட் அவங்க வந்து ட்ராவல் பண்ண வைக்கும்போது அவங்களோட மிஷினரி வந்து அவ்வளோவா கம்ப்ளைண்ட் ஆகாது. ஸோ அந்த மிஷினோட அவங்களோட ப்ரொடக்ஷனும் அக்யூரேட்டாக கிடைக்கும், அந்த மிஷினரியுமே வந்து கம்ப்ளைண்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் மஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து கெப்பாசிட்டி கூட இருக்கிற சாஃப்ட்னர் தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க 10,000 லிட்டர் சாஃப்ட்னர் போட்டு அடிக்கடி அவங்க ரீஜென்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க 500 லிட்டர் சாஃப்ட்னரு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுலேயுமே இது எஃப்ஆர்பி வெசல், அது எம்எஸ் வெசலும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருக்குது. ஸோ வெசல் வந்து எஃப்ஆர்பி தான். ஸோ இது நம்ம எம்எஸ்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ரீஜென்ரேஷன் டைமிங் தான். இப்போ வீட்லேயே வந்து நம்மளால் வந்து உடனே நம்ம ரீஜென்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ 10,000 லிட்டர் நாங்கள் 3 டேஸ்லேயே எடுத்துருவோம், 4 டேஸ்லேயே எடுத்துருவோம் அப்படின்னா எங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னா அவங்க கெப்பாசிட்டி கூடப்பட்டு அவங்க ரீஜென்ரேஷன் டைமிங் லென்த்து கூட வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அக்ராசிங் லிட்டர்ஸ் தான் இதோட கெப்பாசிட்டி, அதாவது அவங்களோட ஹார்ட்னஸ் பொறுத்து. ஓகே பிரதர், இப்போ நம்மளோட வியூவர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக வேணும். உங்களோட காண்டாக்ட் நம்பரு நம்ம ஷாப்போட லொக்கேஷன் சொல்லிடுங்க பிரதர். ஷாப்போட லொக்கேஷன் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து நம்ம பராசக்தி நகர் மதுரையில் பராசக்தி நகர் ஏரியாவில் இருக்குது. அவங்க வெப்சைட்லேயே மேப் இருக்கும். ஓகே ஓகே. காண்டாக்ட் நம்பர் வந்து 8973552239. பிரதர், நம்ம கமர்ஷியல் ஆர்ஓ சிஸ்டத்தையும் பார்த்துட்டோம், இப்போ வாட்டர் சாஃப்ட்னரையும் வந்து பார்த்துட்டோம். இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அந்த டொமஸ்டிக் ஆர்ஓ யூனிட்ஸ்னு சொல்லி வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ மிஷின்ஸ் பற்றி உங்களுக்கு நான். ஆமாம், வீட்டிலலாம் அந்த சின்ன ஒரு யூனிட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியலாக இல்லாமல் டொமஸ்டிக் யூனிட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு அதை நான் சான்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோ. கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ பிரதர். ஓகே பிரதர், எங்களோட எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன், உங்களை காண்டாக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.